कविता वेदांताचार्यवर्योमी सन्निधत्तां सदाहृदि अर्थम पाक इूत्र आूत्रार्थ इनकी पाला मुदल सूत्रम आरंभ शब्दादिभ्य அப்படின்னு முதல் சூத்திரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆரம்பணம் அப்படின்ற கொள்ளியோ அதை வச்சுட்டுதான் ஆரம்பணாதிகரணம் அப்படின்னு எல்லா மதத்திலையும் ஆரம்பாதிகரணம்னு பேர் வச்சுருக்க அது இதுல வந்து நம்மளாம் முதல் சூத்திரத்தையும் கடைசி கடைசி சூத்திரத்தையும் மாத்திரம் பிரணவத்தை வச்சுன்னு சொல்றோம் ஓம் அதாவது பிரம்ம ஜிஜாசா அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி ஓம்னு சொல்லி அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதா நம்ம கிரம பிரக்கிரிய சேவிக்கிறது அதே மாத்வாலாம் ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பிரணவத்தை வச்சுன்னு சொல்றாரு ஒவ்வொரு சூத்திரம் பிரணவத்தை வச்சுன்னு சொல்றாரு அப்படி இல்லட்டா சித்தாந்தம் வச்சுட்டு இருக்கா அது போகட்டும் இப்போ ஆரம்பண சப்தம் இங்க இருக்கிறதுனால ஆரம்பண ஆதிகரணம்னு இதுக்கு பேர் வந்தது ததனநியத்வம் ஆரம்பண சித்தாதித்யா ததுன்னா தஸ்மாத் சமஸ்தபதம் ததனநியத்வம்ன்றது சமஸ்தபதமா இருக்கு அனன்யத்தம் அதிலிருந்து அதாவது சர்வ காரணமா இருக்கக்கூடியது அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அந்த பிரம்மத்தை காட்டிலும் இந்த பிரபஞ்சம் இருக்கே பிரபஞ்சத்துக்கு அனன்யத்வம் வேறுபாடு வேறுபட்டு இல்லாதது வேறுபட்டு இல்லாதது வேறாக இல்லாத தன்மையை உடையது அப்படின்னு அர்த்தம் ஒரே வஸ்து இல்லை சூத்திரக்காரர் ரொம்ப ஜாகிரதையா பதப்பிரயோகம் பண்றாரு அதனால அதை பார்க்கணும் சூத்திரக்காரர் சொல்றது ஜாகிரதையான பதப்பிரயோகம் அனன்யத்துவம் தான் சொல்றிருக்க ஐக்கியம்னு சொல்லவே இல்லை பின்னம்னு சொல்லவே இல்லை பின்னமும் சொல்லாமல் ஐக்கியம் சொல்லாமல் அனன்யத்துவம் ஏகத்துவம் அவபக்ஷம் வந்துடும் அத்வைத பட்சம் அல்லது பின்னத்துவம் அப்படின்னு சொன்னா மாத்வால் பட்சம் வந்துடும் ஆனால் அனன்யத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்யமா இல்லாதது அந்யத்துவம் இல்லாதது வேறுபாடு இன்மை அப்படின்னு சொல்லணும் வேறுபட்டு இருத்தல் இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்படி சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னா ஒரே சுரூபம் சுரூப ஐக்கியம் கிடையாது சுரூப ஐக்கியம் கிடையாது பின்னாடி அம்சாதிகரணம்னு ஒண்ணு வரப்போறது அதுல சுபப்பிரகாசியாச்சார் கேட்பார் நீ சுரூப ஐக்கியம் சொல்றியா விசிஷ்ட ஐக்கியம் சொல்றியா சுரூப ஐக்கியம்னா என்ன அர்த்தம் ஒரு டம்ளர்ல தீர்த்தம் இருக்கு இன்னொரு டம்ளர்ல தீர்த்தம் இருக்குது ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தை கொட்டிடுறோம் உடனே ஒரே தீர்த்தமா மாறி போயிடுது இது சுரூப ஐக்கியம் அந்த மாதிரி சொல்லணும் அப்போ அதுல நாம கேள்வி கேட்கிறோம் ரெண்டு பாத்திரத்துல தீர்த்தம் இருந்தது ஒரு பாத்திரத்துல சேர்த்தோம்னாக்கா அப்போ அந்த ஜலம் வந்து ஒரே ஜலமா எடுத்து சுரூப ஐக்கியம் நீ சொல்றியே அப்படியான நீ சொல்ற பிரகாரம் சொன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு டம்ளரும் இன்னொரு டம்ளரும் சேர்ந்ததுன்னா கூட ஒரே அளவு தானே இருக்கணும் முன்னாடி ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் இருந்தது இன்னொரு பாத்திரத்துல இன்னொரு டம்ளர் இருந்தது தீர்த்தம் ரெண்டு நீர் சேதம் ஏன் அதிகமாச்சு ஆனா ஜலம் அதிகமா போயிடுத்தே இப்ப அதிகமா போயிடுத்துன்றதுனாலயே அனன்ய நீ சொல்ற ஐக்கியன்றது வராது ஏகத்தனை வராது அதனால அனன்யத்துவம் சொன்னாக்கா வேறுபாடு இன்மை அவ்வளவுதான் சொல்றோம் வேறுபட்டு இல்லை அதாவது பிரிக்க முடியாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் பிரிக்க முடியாதது நானும் என் உடம்பும் வேற வேறதான் சேதன தர்மம் வேற அசேதன தர்மம் வேற அந்த வந்த இமே தேகாகா அப்படின்னு பெருமாள் சொல்ற கீதையில இந்த தேகங்கள்லாம் முடிவோட கூடினது இப்பதான் எனக்கு கண்ணு காது எல்லாமே இருக்கு அதே அந்த சேதனம் கணக்கு பிரிஞ்சு எடுத்தோம்னா தேகத்தை விட்டுடுத்துனாக்கா அப்ப என்ன ஆகும் இந்த இதுவே கிடையாது அந்த ரூபமே போயிடும் சொல்லியோ அதனால அந்த வந்து இணைய தேகா இந்த தேகத்துக்கு முடிவு வந்துடுறது முடிவு வந்துடுறதுன்னு அர்த்தம் அதே ஆத்மாவுக்கு முடிவுன்றதே கிடையாது அதனால இவைகள்லாம் வேறு வேறு தான் ஆனால் பிரிக்க முடியாம இருக்கிறது பிரிக்க முடியாம இருக்கிறது
பிரிக்க முடியாம இருக்கு, என்ன பிரிக்க முடியாம இருக்கு, அதுதான் அனன்யத்துவம் சொல்றோம். அதனால விசிஷ்ட ஐக்கியம் சொல்லணும். அதனாலதான் நமக்கு விசிஷ்ட அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம் சொல்லணும். அந்த கிரமம் தான் இருக்கு. அதனால நமக்கு அனன்யத்துவம் சூத்திரகார பிரயோகம் பண்ணிட்டேன். அதனால தஸ்மா அதிலிருந்து எதிர் அதிலிருந்துமே எதிலிருந்து சர்வ காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மத்திலிருந்து பரமகாரணமான பிரம்மம் காரண சப்தம் போடணும். ஏன்னாக்கா இது காரண சப்தத்திலிருந்து இப்ப ஆக்ஷேபம் பண்ணிட்டு இருக்காவா, நையாக்கி ஆக்ஷேபம் பண்றோம். அதனால காரணத்திலிருந்து காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம், அதுலயும் பரம காரணம், சர்வாத்மனா காரணம், லோகத்துல இருக்க மாதிரி காரணத்தான் கிடையாது, அனைத்து விதத்தினாலையும் காரணத்துவம் இருக்கிறது. பரமகாரணாது பிரம்மணா அனன்யத்துவம், அனன்யத்துவம் இருக்கணும் அது. அதனால வேறாக இருப்பதில்லை, விசிஷ்டமாவே இருக்கு, பிரிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அதை வச்சுக்கணும். ஏன் எதுக்குன்னா, இந்த ஜெகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு அனன்யத்துவம் இருக்கு, பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சத்துக்கு அந்யத்துவம் இல்லை, அனன்யத்துவம் தான் இருக்கு. இது எப்படி தெரிஞ்சது என்ன? ஆரம்பண சப்தாதித்யா, ஆரம்பண சப்தங்கள், அதாவது ஆரம்பணத்தை ஆதியாக உடையது எது ஏதோ அந்த சப்தம் ஆரம்பண சப்தம் அப்படின்னு அர்த்தம். ஆரம்பணம் சொல்ல முதல்ல சென்றிருக்கு, எது வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஏன்னா நம்ம சத்தியத்தையே தான் அது இருக்குது, ஆரம்பணம்னு பதம் இருக்கு, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சப்தங்கள், அதையும் நிறைய சப்தங்கள் இருக்கு வரிசையா, எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஆரம்பணம் அப்படின்னாக்கா ஆரம்பிக்கப்படுறதுன்னு அர்த்தம். என்ன ஆரம்பிக்கப்படுறது? சிருஷ்டி ஆரம்பிக்கப்படுறது. சிருஷ்டி ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல சூக்ஷ்மமா இருந்ததோ இல்லையோ ஸ்தூலமா வருது. இந்த ஸ்தூலமா வரச்ச என்ன ஆகுதுன்னா, சூக்மமா நாம ரூபங்கள்லாம் இல்லாம இருந்தது, இப்ப நாம ரூபங்களோட வருது. அதோட காரியம் என்ன? நாம ரூபங்களோட இருந்தாலும் என்ன, நாம ரூபம் இல்லாட்டா என்னன்னா, நாம ரூபம் கூட இருந்தாதான் இந்த வஸ்துக்கள்லாம் தன் தன் காரியத்தை பண்ணும். நாம ரூபங்கள் இல்லைன்னாக்க காரியத்தை பண்ணாது, சேதனமுமே அசேதன பிராயமா ஆயிடும், அசேதனம் பரம சூக்மமா ஆயிடும், அப்போ ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆரம்ப சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், ஆரம்ப சப்த அர்த்தம் சொல்றதுக்கு போது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும். இப்போ ஏன்னா அங்க திருஷ்டாந்தம் என்ன, மிருத்பிண்டம் மண் இருக்கு, அந்த மண்ணு வந்து கடாரிகளா மாறுறது. இப்போ ஆரம்பணம் என்ன அர்த்தம், ஆரம்பியதே ஆலப்யதே திருஷ்யதே, ஆலம்பனம்னா தொடர்றதுன்னு அர்த்தம். விகாரம்னாக்க வாசாரம்பணம் விகாரம் நாமதேயம், விகாரம் விகாரம்னா மாறுறதுன்னு அர்த்தம், அதான் மண்ணா இருந்தது இடமா மாறுறது. அது மாதிரி நாமதேயம் பேர் இருக்கு, அப்ப நாம ரூபம்னு அர்த்தம். இது எதுக்குன்னா, அந்த வாசா ஆரம்பணம், ஆரம்பணம்னு என்ன அர்த்தம்னா செயல்படுத்துறது. என்ன செயல்படுத்துறது? விவகாரம். ஒரு கடம்னு சொன்னாக்கா முதல்ல கடவன் நம்ம பேரிட்டு கூப்பிடுறோமா, அது ஒரு விவகாரம் கூப்பிடுறது. அதே மாதிரி காரியமும் பண்ணப்படுறது, ஜலம் எடுத்துன்னு வரும், கடத்துல ஜலம் எடுத்துன்னு வரும், பேர் ஒரு பாத்திரம் வாங்கா அது ஒரு சட்டியா இருந்ததுன்னா ஒரு குழம்பு பண்றோம், பாத்திரத்தை பண்றோம், இப்படி சொல்றோம். அது இதனால அந்த காலத்துல நம்ம மாத்தெல்லாம் இந்த மாதிரி சட்டி அதெல்லாம் வச்சிருந்தா எங்க அம்மா எல்லாம் தெரிய பண்ணியிருந்தா. இப்பெல்லாம் என்ன எடுத்துன்னா, கல்கத்தா வானா பாலக்காடு வெங்கலம் இந்த மாதிரிலாம் கிடைச்சிடுச்சு, அதில் குழம்பு எல்லாம் பண்ணிடுறா. ஆனால் அந்த சக்தியில் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தன டேஸ்ட்டு இப்படிலாம் வரமாட்டேன்றது, ஏன்னா அது தெரியும் என்ன கிரமம் வச்சுட்டு இருந்தா. நமக்கு எதனால் தப்பு சகடமாக இருக்குது, வாங்கிட்டு வரது கஷ்டமாக இருக்குது, போய் வாங்கக்கூடாது, அந்த காலத்தில் கொண்டு வந்து கொடுப்பா, அதெல்லாம் கிடையாது சக்தியில். அதனால் இப்போ ஒவ்வொரு வஸ்துக்கும் கடத்தினா மிருத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பானை அப்படின்னா அதில் ஜல ஆகலாம், பானைன்னு அதுக்கு பேர். அது என்ன காரியம் பண்ணும், ஜலத்தை எடுத்துன்றதுக்கு உபயோகப்படும். இதுதான் வாக்பூர்வக விவகாரம்னு பாஷகாரம் படிக்கிறது. வாக்பூர்வக விவகாரம்னாக்கா
பெயரிட்டு கூப்பிடுறது கடம் அப்படின்னு சொல்றோம். கடம்னு சொன்னா வண்டி போறாது, அந்த கடத்தினால என்ன காரியம் பண்ண முடியுமோ அந்த காரியத்தையும் சொல்லணும். ஜலாகாரம் ஜலத்தை எடுத்துன்னு வருது, அதை சொல்றதுன்றது. அதனால இந்த மாதிரி வாச்சா ஆரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சதேவ சௌமியேதமக்ர ஆசீத் ஏகமேவா துரியம். இப்ப என்ன இதை எதுக்கு இந்த வாக்கியத்தை சொல்லணும்? ஏற்கனவே நேற்று பார்த்தோம் பாருங்க, ஏகமேவ அத்விதீயமேவ சதேவ அதெல்லாம் பார்த்தோம். இது ஏன் அப்படி சொன்னோன்னா, ஒன்னா இருந்தது அத்விதீயமா இருந்தது சத்து மாத்திரம் இருந்தது அப்படின்னா சொல்லிட்டு பகஸ்யாம் பிரஜாயம் சங்கல்பிக்கிறது, ஐக்ஷத என்ன சங்கல்பிக்கிறது, சங்கல்பிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், ஞானத்தை கொண்டு சங்கல்பிக்கிறது. அப்போ அஜ்ஞானம் வந்துருச்சு, அஜ்ஞானத்தினாலதான் இந்த பிரபஞ்சமே உண்டாயிடுச்சுன்னு அவன் சொல்ற உடனே அவன் எல்லாரும் அத்யதிகள் பாஸ்கராச்சாரியர் யாதவ பிரகாசர் இவெல்லாம் சொல்றார். அது தவறு, அது சொல்லக்கூடாது, அது கோக்கணும் அது. அதனால தன்னுடைய புத்திபூர்வகமா பண்றது இது. அதனாலதான் விபஸ்து அப்படின்னு அங்க இருக்கு பதம் தைத்திரிக பண்றதுல. விபஸ்துன்னு அர்த்தம் பலவாறாக பார்த்தது, விவிதம் பசியது விபஸ்துங்கிறார் எம்பெருமானம். பலவாறாக பார்த்தது, என்னத்தை பலவாறாக பார்க்கறது, இந்த பிரபஞ்சத்தை எப்படி எப்படி சிருஷ்டி பண்ணணும், ஒரு சின்ன காரியம் ஆத்துல பண்றோம்னாக்க அதுக்கு எத்தனை யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்துச்சா பிரபஞ்சம் சர்வேஸ்வரன் சர்வைக்கு நான் போயிட்டதுனால அவன் அனைத்தையும் அற்புதமாக ஆலோசிச்சு எல்லாத்தையும் பண்ணிடுறான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சங்கல்பூர்வக சிருஷ்டி இது, சங்கல்பூர்வக சிருஷ்டின்றதுனால இவைகள் எல்லாம் அஜ்ஞானத்தினால கல்பிக்கப்பட்டது அல்ல, எல்லாம் பாரமார்த்திகமான உண்மையானது. அந்த இது பிரம்மன் சொல்றது, அனைவ தேவையின் அத்தனான பிரவசிய நாமரூபே வியாகரவாணி. மூணு தேவதைகளாம், அதாவது இந்த தேஜஸ் ஜலம் அது மாதிரி பிரதிவி மூணு பூதங்கள், அந்த மூணு பூதங்களுக்கு உள்ள பூந்துன்றது பிரம்மன். பூந்துண்டு இந்த வதேவத பூந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா அனைத்தையும் இது பண்றது, பஞ்சீகரணம் பண்றது, திருத்கரணம், திருத்கரணமோ இல்லை பஞ்சீகரணமோ. இந்த ஆகாசம் வாயு ரெண்டும் நேர அனுபவிக்க நேரம் பார்க்க முடியலையோ இல்லையோ, வாயுவை வந்து ஸ்பரிசம் வண்டிதான் தெரியுது, ஆகாசத்தை நேரம் பார்க்கணும் ஆகாசம் அந்தரக்ஷம் சொல்றோம், ஆனா அதை கையால பிடிக்க முடியாது. அதனால அந்த ரெண்டத்தை இங்க சொல்லல, ஆனால் பஞ்சீகரண பிரக்கிரியும் இருக்கு, உத்தமர் சுவாமி இதுல சப்தீகரண பிரக்கிரியும் இருக்கு, மகத்து அகங்காரம் அவைகள்லாம் வச்சு ஏழு சப்தீகரணம், அது மாதிரி பஞ்சீகரணம் திருவத்கரணம் அதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க வந்து அந்த இந்த இந்த பரதேவதை என்ன பண்ணிட்டுனாக்கா, இந்த பூதங்கள் எல்லாம் உள்ள போந்துட்டு திருவுட்கரணம் பண்ணி நாமரூபங்கள் எல்லாம் கொண்டு வர்றது. தஸ்மின் வந்தே பவத்ரம் பவ பிரம்மா சர்வலோக பிதாமகா, அற்புதமான பிரம்மாண்டம். அதுல சர்வலோகத்துக்கும் பிதாமகனா இருக்கக்கூடிய சத்ருமுக பிரம்மா அதுல உற்பத்தியான, அது திருவுட்கரணத்துக்கு அனந்தரம் பண்றது அது. அதனால சமஷ்டி சிருஷ்டி வெட்டு சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டின்னாக்கா பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி பண்ணதுனால சமஷ்டி சிருஷ்டி. அந்த பஞ்சீகரணம் எல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு பண்றது இருக்கும் இல்லையோ அது வெஷ்டி சிருஷ்டி. அனைத்தையும் கலந்து கலந்து பண்றோம், வெறும் மண்ணை வச்சு கிடம் பண்ண முடியாது, ஜலத்தை சேர்த்தாதான் அந்த கிடத்தை பண்ண முடியும். அதை மாதிரி இது அதனால சொல்றது. இப்படி முதல்ல என்ன பண்ணிச்சு, பொதுவா வாக்கா வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேசியே சத்தியம், மண்ணுதான் இருக்கு, அந்த மண்ணு கிடமா மாறிச்சு, கடவன் பேர் வந்தது ஜலத்தை எடுத்துனோம், அந்த மண் உடஞ்சி படுத்துன கடை உடஞ்சி படுத்துன திருப்பி மண்ணா மாறி இருந்தது. இத மாதிரி இருக்கு, இத மாதிரி தான் இருக்கு. இது முதல் வாக்கியம் அவரு. அடுத்தது என்னாச்சு, சங்கல்பம் பவஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்றது சங்கல்பத்தை சொல்றது, சுற்றி சங்கல்பம். சுற்றி சங்கல்பம் ஆன உடனே பஞ்சீகரண பிரக்கிரியா, பஞ்சீகரண பிரக்கிரியா ஆன உடனேதான் இந்த எட்டு சக்தி சமட்ட சக்தி எல்லாம் முடியாது. அதனால இது சொல்லப்பட்டதா இருக்கு. உத்தாளுக்கிற உபதேசிக்கிற சேட்ட கேட்டு சோமியனே இனிமையானவனே, இங்க பாரு இந்த லோகத்துல படைக்கப்பட்ட பொருள்கள் அத்தனையும் சண்மூலாக சத்தப்த வாக்கியமான பரமாத்மாவையே காரணமா இருக்கு, அவைகளுக்கெல்லாம் காரணமாக கொண்டவைகள்.
சத்பிரதிஷ்டாக சதாயத்தனாக சத்பிரதிஷ்டாக அந்த சத்து இருக்கே அதுலேயே வந்து லயத்தை அடையிறது, அதிலேயே நிலைபெற்று ஸ்திரமா இருக்குது. அது எல்லாம் அவனையே ஆத்மாவாக கொண்டது. நீ அப்படி இருக்க அதுதான் உண்மை. அதனால நீ அந்த பிரம்மமா இருக்க, அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன் நீ. எப்படி சொல்றக்கு தத்துவ எல்லாத்தையும் பிரித்து பிரித்து சொல்லி தத்தை காரணமாக உடைத்தது. இந்த பிரபஞ்சங்கள்லாம் காரணம் தான் இருக்கே தவிர்த்து அஞ்ஞானத்தை காரணமாக உடைத்தா சொல்லவே இல்லையே. அதுக்கு என்ன பதில் சொல்றது? அதனால இவ வந்து அத்வைதிகள்லாம் சொல்றதெல்லாம் தவறு. அத அற்புதமா கூட இருக்கிற லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் எல்லாம் மண்ண மாதிரி. மண் எப்படி பிரம்மத்தையே கடங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கோ அந்த மாதிரி இது. அதனால மண்ணு மாதிரியே இந்த இடத்துல அந்த அர்த்தம். இந்த ஆரம்பணன்றதுக்கு பாஷ்யகாரர் சொல்றாரு, வாச்சா ஆரம்பணம். வாக்கு இருக்கே, வாக்குன்னு பேசுறது, அந்த சொல்றது எப்படி சொல்றோம், இது கடம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு கடத்தினால ஜடத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றோம். சுவாமி சொல்ற பாஷ்யக்காரர், கடையின உதகம் ஆகிற ஜடத்தை கொண்டு வா, ஜடத்தினால ஜடத்தை கொண்டு வான்னு சொல்றோம். அதுதான் இது. அதனால இங்க சொல்லப்பட்டதெல்லாம் எந்த எந்த இதுவா இருந்தாலும் சரி பிரிச்சு பிரிச்சு பாருங்க. மண்ணு அதுல இருந்து உண்டானது கடம். அந்த கடம் முதல்ல மண்ணுன்னு பேரு, அதுக்கப்புறம் கடம் பேர் வந்தது. அந்த கடத்தினால பண்ணக்கூடிய காரியம் என்ன, ஜலத்தை எடுத்துனது. இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்லட்டுமோ இல்லையோ, பிரிச்சு பிரிச்சு சொன்னதுனால இவையெல்லாம் சத்தியம் ஏற்படுறது. மூலப்பொருள் மாத்திரம் ஒன்னே ஒண்ணுதான் மண்ணு, ஆனால் அதிலிருந்து உண்டாகவில்லாம் வேற வேற வஸ்துக்களா இருக்கு. ஆனால் அவைகளை பிரிக்க முடியாது. இதை ஒரே ஒரு சுவாரஸ்யம், மண்ணுங்கிறது சாவயவம், அவயவத்தோட கூடினது மண்ணு. ஆனால் பிரம்மங்கிறது நிறவயவம், நிறவயவம் அவயவம் இல்லை. அதனாலதான் மண்ணை நம்மளால பிரிக்க முடியாது. மண் எடுத்து இவ்வளவு மண் எடுக்கிறோம் இடத்த பண்றோம், அவ்வளவு மண் எடுக்கிறோம் மடக்கு பண்றோம், இன்னொரு மண்ணுனால சக்தி, இன்னொன்னால அகல் அப்படின்னு பண்றோம். இப்படி சாவயவத்துல அது மாதிரி. ஆனால் பிரம்மம் இருக்கோல்லையோ அது நிறவயவம், அதனால என்னைக்கும் பிரிக்கவே முடியாது. அதனால சூக்ம சூழலத்தினால இவங்கெல்லாம் மாறுகிறது. அதனால இந்த தோஷமே இல்லை, எதுவுமே நமக்கு தோஷம்ன்றதே வராது. அதனால அது அனன்யத்துவம் ஆரம்பண சத்தாத்தியா, எல்லா வாக்கியங்களும் இப்படிதான் இருக்கு. நிறைய வாக்கியங்கள் எடுத்து எம்பெருமானா உதாரிக்கிறேன், அதெல்லாம் நமக்கு போறோம். இந்த இந்த வாக்கியம் தெரிஞ்சுதானே நமக்கு போறோம் அது. அதனால அத்வைதம் நம்ம சொன்னாலே அந்த அத்வைதம்ன்றது வரவே வராது, முழுக்க முழுக்க அத்வைதம்ன்றதே வராது. நமக்கு அத்வைதம் உண்டு, ஆனால் இது விசிஷ்ட அத்வைதம், சொரூப ஐக்கியம்ன்றது வராது, விசிஷ்ட ஐக்கியம் தான் வரும். எல்லா இடத்துலையும் விசிஷ்ட ஐக்கியம் தான் வரும். அத இந்த இடத்துல சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தது சூத்திரம் பாவே சோபலப்தே அப்படின்னு இது வந்து பிரத்யபிக்னு சொல்ற பிரத்யபிக்னே. பிரத்யபிக்னேன்னு என்ன அர்த்தம், நேத்தி ஒரு வஸ்துவை பார்த்தேன், நேத்தி ஒரு வஸ்துவை பார்த்தேன், அந்த வஸ்துவை இன்னைக்கு பார்க்கச்ச நேத்தி பார்த்த வஸ்து தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. இது பிரத்யபிக்னேன்ட்டு. நேத்தி நான் தேவதத்தனை பார்த்தேன், அது அது அப்ப பிரத்யக்ஷம். இப்ப தேவதத்தனை நினைச்சுட்டேனாக்கா அது ஸ்மிருதி. அதே இப்ப தேவதத்தனை பார்த்து அவனை நினைச்சுக்கிறான் பாருங்க, நேத்து பார்த்த தேவதத்தன் தான் இவன்ட்டு, இது பிரத்யபிக்னே. அதனால பாவேச உபலப்தே, பாவம்னா காரியம்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து கடத்தை பார்க்க தேவை, அல்லது ஒரு நகையை பார்க்கணும், நகையை பார்க்க தேவை, உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த நகையை பார்க்க தேவை, நகை ஆபரணத்தினுடைய ஞானம் வர தேவை, தங்கத்தினுடைய ஞானமும் வந்துடுறது.
ஆபரணம்ன்றது காரியம், ஆபரணமான காரியத்தை பார்க்க தேவை இது தங்கம் அப்படின்னு தெரியுது நமக்கு. அதனால ஆபரணத்தை பார்த்தாக்கா அதுக்கு அது காரியம், அது அதனுடைய காரணமானது எது அப்படின்னாக்கா இந்த காரணமான தங்கத்தினுடைய ஞானம் வருது இல்லையோ அது பிரதிபலிக்கும், அது இருக்காது. அதனால இந்த அவன் சொன்னவன் அந்த பேர் வேற இந்த பேர் வேற, அதுக்கு தங்கம் பேரு, இதுக்கு ஆபரணம் பேரு, அதுக்கு மண்ணன் பேரு, இதுக்கு கடம் பேருன்னு சொன்னவன் அதுக்கு சமாதானம் இருக்கும். அப்படி கிடையாது, நேர பார்க்கிறோம், நேர பார்க்கிறோம். ஒரு காரியத்தை பார்த்தா காரியத்துல பிரதிபலிக்கிறது. ஒரு குழந்தைய பார்க்கிறோம், மூணு வயசு குழந்தை, மூணு வயசு குழந்தைய பார்த்தோம், அந்த குழந்தை யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா அந்த குழந்தையோட அப்பாவை தெரியும். முகஞ்சாடையை பார்த்துட்டே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம், உங்க அவருடைய பிள்ளையா நீ அப்படின்னு நாம கேட்கிறோம். இப்ப இந்த பிரதிபிக்க இருக்கா இல்லையா, இந்த குழந்தைக்கு தகப்பன் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எதனால தெரிஞ்சுக்கணும்னாக்க, இங்க பாக்குறமே ஒரு காரியமான வஸ்துவில காரணத்தினுடைய இது வரதோ இல்லையோ, ஞானம் வரதோ இல்லையோ, பாவேச உபலப்தே, காரிய பொருள் இருக்க தேவை காரண பொருளை வந்து தெரிஞ்சுக்கிறமே. அதனால இப்ப சொன்ன சொன்ன சொன்னத்தினால உண்டாக்கப்பட்டது இவைகள்லாம் வந்து ஆபரணங்கள்லாம், அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்ப வந்து இதை பார்க்கிறோம், நம்ம லோகத்துல வந்து எப்படி பார்க்கறோம்னாக்க, ஒரு கடத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு வேற சிந்தனை வருது. இப்ப கடமா இருக்குது, நேற்று பிறகு இந்த மண்ணா இருந்தது அப்படின்னு, நேற்று பிறகு ஒரு மண்ணா இருந்தது. இதில் சொல்லுவா அந்த கிராமங்கள்லாம் மண் இருக்கே, நீங்க இடமே பார்த்துக்கோங்க என்ன சொல்றது, மண்ணுதான் மண்ணுதான் சொல்லுவா. நேற்று பிறந்து அங்க எங்கேயோ இருந்தது மண்ணு, அந்த மண்ணை வந்து இப்ப இதுவா அமைஞ்சு போயிடுச்சு, கடமா மாறிடுச்சு, வஸ்துவா மாறிடுச்சு அப்படின்னு நாம சொல்ற வகுப்புல வேதத்திலையும் பாருங்க, சதைய சோமீத மக்கர் ஆசி அப்படின்னு சொல்றோம். லோகத்துல எப்படி இப்ப இருக்கிற கடமானது நேசி அல்ல காத்தால மண்ணா இருந்தது, இப்ப கடமா மாறிடுச்சு. அதனால காரணத்தினுடைய பிரச்சனைக்கும் இருக்கு, காரியத்தினுடைய பிரச்சனைக்கும் இருக்கு, பரஸ்பரம் இருக்கு. அந்த மாதிரிதான் வைரியத்திலையும் இப்ப நம்ம பாக்குறது என்னது, இதை பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்ன சச்சப்த வாக்கியமா இருந்தது, பதைவ சோமீர வக்கிர ஆட்சி அப்படின்னு இருக்கு. இதுதான் பிரச்சனைக்கு, இப்படி ரெண்டு விதமாகும், தத்வாச்ச அபரஸ்ய. அபரஸ்ய அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, காரியஸ்ய காரியமானது அந்த காரியம் வந்து காரணத்துல இருக்கு, சூக்ஷமா இருக்குன்னு அர்த்தம். சூக்ஷமா இருக்கிறதுனாலதான் நாம என்ன சொல்றோம், சதைவ சோமீர வக்கிர ஆட்சி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சிருஷ்டி காலத்துல முன்னாடி சிட்டிக்கு முன்னாடி சூக்ஷ்மா இவைகள்லாம் இருந்தது, அதனாலேயே காரணமும் காரியமும் அனன்யமா இருக்கும். லோகத்திலையும் வேதத்திலையும் அது மாதிரி இருக்கு. அப்படி இருந்துட்டு இது மூணாவது சூத்திரம் ஆச்சு. இப்ப நாலாவது சூத்திரம் அவ கேட்கிற வந்து, இவரு காரணத்துக்கும் காரியத்துக்கும் லோக காரணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு நீ வந்து லோகத்துல இருக்குன்னு சொன்ன, அதுவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவன் சொன்னான் வந்து, அசதை இதை மக்கள் ஆசீத்து, அசத்வா இதை மக்கள் ஆசீத்து, இடம் வா அக்ரே நைவ கிஞ்சன ஆசீத் அப்படின்னா வாக்கிய இருக்கு. இவரு சிருஷ்டிக்கு முன்னாடி நைவ கிஞ்சன ஆசீத், கிஞ்சன நைவ ஆசீத், ஒன்னும் கூட இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. எதுவுமே இல்லாதத போய் சூக்ஷமா இருந்தது காரணத்துல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். காரணமான காரணத்துல காரியம் இருந்தது, நீ லோகத்திலும் தெரியறது, மண்ணில கடம் இருந்தது, மண்ணில இருந்து கடம் உண்டாது. இப்ப கடத்தை பார்த்தோம்னாக்க, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மண்ணா இருந்தது, இப்ப கடமா மாறிடுச்சுன்றோம். அந்த மாதிரி சகைய சமயம் வந்து ஆசி அப்படின்னா வேதத்துல இருக்கு அப்படின்னு நாம சொன்னோம். அதை கேட்கிறாவா, அசதேவீத மக்கிர ஆசீத்தின் இருக்கு,
அதத்வா இது மக்கள் ஆசிரியத்து இருக்கு, இனம்வா அது அக்ரே நைத கிஞ்சன ஆசிரியத்து எல்லாம் இருக்கு. அதனால நீ சொல்றது ஒத்து வராது. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, இல்லாததை சொல்றது அப்படின்னா என்ன தவறு. அதுக்கு சொல்ற தர்மாந்தரேன வாக்கிய சேஷாத் யுக்தே சப்தாந்தரே சப்தாந்தராட்ச அப்படின்னு. தர்மாந்தரேன வாக்கிய சேஷாத்து யுக்தேகி சப்தாந்தராட்ச, இத்தனை வச்சுக்கணும், இத்தனை ஹேதுக்கள். என்ன தர்மாந்தரம் வேற ஏற்கனவே சொல்றோம், அடியோடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை அசத்துனாக்கா, அதாவது சூக்ஷமா இருந்ததுன்னு அர்த்தம். வேறு நிலையில இருந்ததுனால அசத்துன்னு சொல்றோம். வசுதாக மண்ணுதான் இருந்தது, கடத்திலயும் மண்ணுதான் இருக்கு, மண்ணிலையும் மண்ணுதான், மிருத்தம் தான் இருக்கு, ரெண்டுத்திலயும் மிருத்தர்மம் இருக்கு. ஆனா கடமான நாம பார்க்கல, கடமான நாம பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப பாருங்க அது கடமா இல்லை அப்படின்னா என்ன, மண்ணா இருந்ததுன்னு அர்த்தம் இல்லையா, அவ்வளவுதானே. வேற தர்மம் அது, மிருத்துவங்கிற ஒரு தர்மம் இருந்தது. அத மாதிரி இங்க கூட நாமரூப விபாக அனர்கமான தர்மம் அது அப்படின்னு அர்த்தம். அது இதுதான் தர்மாந்தரன்றது. அசத்து அப்படின்னு சொன்னாக்கா காரிய பொருள் தான் வேற ரூபத்துல இருந்தது, அல்லது வேற தசை வேற நிலையில இருந்தது. முன்னாடியே சொல்றோம் சமா காரணத்தை சாக்கா சாதிகள் அந்த அதிகரணத்துல சமாகரிஷா அப்படின்ற சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றான். அதனால இந்த இடத்துல வந்து சொன்னது எப்படின்னாக்கா வேற தசையில் இருந்தது, இருக்கிறது இல்லாம இல்ல இல்லாதது, இது ரெண்டுமே ஒரே வஸ்துவுக்கு தர்மங்கள். அது கடமாக இல்லாத தன்மை, மிருத்தாக இருக்கிற தன்மை. மிருத்தாக இருக்கிறது தான் கடமா இல்லைன்னு சொல்றோம். கடமா இருந்திருக்குனாக்கா அதுல மிருத்து காரியமா மாறிடுச்சுப்போ அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதானே. நம்ம சொல்ற உலனில் உலன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உலனால் அன்யனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உலனென இவை குணமுடமையில் உலனிரு தகமையோடு ஒழிவில் நன் பறந்தேன். இது வந்து நானும் புதுசும் சொல்லல, பரமத பங்கத்துல மாத்தியமிகாட அதாவது பௌத்த மாத்தியமிக பௌத்தனை கண்டனம் பண்ணிச்ச இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார் பரமத பங்கத்துல. அது நான் பரமத பங்கம் பரிசுத்த நினைக்க வேண்டாம், அங்கங்க பாத்துறதுலாம் ஞாபகம் உண்டு, அவ்வளவுதான். அதுல உலன் எனில் உலன் அவன் உருவம் இவ்வுருவுகள், நீ இருக்கான் சத்துன்னு சொல்றியா, அப்போ இப்ப பார்த்துட்டு இருக்கவே இவைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிற சொற்கள்லாம் அவனுடைய ரூபந்தான். புலன் அலன் எனில் அவன் இல்லைன்னு சொல்றியா, அவனுடைய அருவம் இவ்வருவுகள், இது எதை எதை நம்ம பார்க்கலையோ அதெல்லாம் அவனுடைய அருவம், அருவம் அரூபம் ரூபமற்ற தன்மை. ஆரம்பத்துல உலனன இளனன இவை குண மடமையில், உலன் அலன் அப்படின்னு ரெண்டு தர்மத்தையும் சேர்த்து சொன்னாக்கா உலனிரு தகமையோடு, உலனாகவும் இருக்கான் ரூபமாகவும் இருக்கான் அரூபமாகவும் இருக்கான். உலனென இளன இவை குண உடமையில் உல எப்படியா இருந்தாலும் உலன் தான், பத்தாகவும் இருப்பான் அசத்தாகவும் இருப்பான். அசத் அப்படின்னாக்கா இந்த சூக்ஷமான வஸ்துத்தோடு சேர்ந்திருக்கான், சத்துனாக்கா நாமரூப விபாகத்தோடு சேர்ந்திருக்கான். அதுதான் நம்ம அழகா அங்க உபதேசிக்கிறார் நமக்கு. அதனால தர்மாந்தரேன, அதனாலதான் அசத்வா இதம் இதம் இந்த பிரபஞ்சமானது. இது இதம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா அப்ப அசத்தா இருந்ததுன்னு என்ன அர்த்தம், நாமரூப விபாக அனர்கமா இருந்தது. சத்துவ தர்மம்னா நாமரூபம், இப்படி உடனடி தகமையோடு ஒழுவிடன் பிறந்து சத்துவ தர்மம் அப்படின்னு நாமரூபத்தோட கூறின தர்மம். அசத்துவ தர்மம்னாக்க நாமரூபம் அற்ற தன்மை, அற்ற தன்மை நாமரூபங்கள் இல்லாத, இதுதான் தர்மாந்தரேன்றது அர்த்தம். இது எப்படி தெரியுதுன்னாக்க வாக்கிய சேஷா, வாக்கிய சேஷத்தா தெரியுது. அசதேவ சன்னு மனோ அகுருத சியாமிதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நான் அது என்ன பண்ணித்தான் அந்த பரதேவத்தை, நான் வந்து சத்தா நான் முதல்ல இல்லாம இருக்கேன் அசத்தா இருந்தேன், இப்போ சத்தாக ஆக கிடையவே
அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு, அதாவது ஒண்ணு இல்லவே இல்லைன்னாக்க அதை எப்படி பண்ண முடியும்? ஒண்ணு இல்லவே இல்லை, இல்லாத பெருமாளுக்கு கூட சரி இருக்கிறது தான் பண்ண முடியும். நமக்கு வந்து ஆகாச புஷ்பம்னு ஒண்ணு கிடையாது, வந்து வியோமாரவிந்தோன்றோம் ஆகாச தாமரை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆகாச தாமரை நம்ம அங்க பார்த்துருக்கோம், லோகத்துல சொல்றா ஆகாசத்துல ஒரு தாமரை உதிக்குமானா? அது இல்லவே இல்லை. அது மாதிரி மயலுக்கு கொம்பு கிடையாது, குதிரைக்கு கொம்பு கிடையாது. ஆனால் நான் அதெல்லாம் கிடையாது, நான் சிருஷ்டிப்பேன் பெருமாள் சிருஷ்டிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இல்லாதது இல்லாததுதான், எது இருக்கோ அதுதான் சிருஷ்டிக்க முடியும் எம்பெருமானான். எது இல்லையோ அதை அவன் கூட சிருஷ்டிக்க மாட்டான், அதை கூட அவன் சிருஷ்டிக்கிறதுக்கு அவன் அருகன் இல்லை. ஏன்னா அவன் தர்ம சேத்து. அதனால ஒன்னு சுரூபத்தாக ஒன்னு இல்லவே இல்லைன்னாக்கா இல்லாத ஒண்ணத்தை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? இல்லாத ஒண்ணத்தை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? அதனால இந்த வந்து இதுதான் வாக்கிய சேஷா. வாக்கிய சேஷம் சொல்லிட்டு போயிட்டு அசதேவ சொன்ன மனோ அகுருத சியாமிதி சியாம்ன இருக்கிறதா நான் பண்றேன் அப்படின்னு இருக்கிறது. இந்த வாக்கிய சேஷத்தினாலேயே இது தெரிஞ்சு கொள்ளலாம், அசத்து சத்து அப்படின்றது. அதே மாதிரி யுத்தி இருக்கு. யுத்தின்னா என்ன அர்த்தம்? இது இந்த சத்தம் அசத்தம். ஏன்னா லோகத்துல வந்து ஒரு கடமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கடம் பார்க்கறதுன்னு எப்படி இருக்கும்? ஒரு பானையினுடைய ரூபம், அந்த பானையினுடைய ரூபத்தை பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கும் வயிறு, மேல வந்து குறுகலா இருக்கும் வாய் அப்படின்னு. அது இருந்தாதான் அதை நீங்க கடம்னு நாம சொல்றோம் லோகத்துல. அது இல்லாம மிருத்தா இருந்ததுன்னா நம்ம கடம்னு சொல்லுவோமா? அது சொல்ல மாட்டோமே. அதனால அந்த மாதிரி ஒரு ரூபம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, கட்டகா ஸ்ரீ அப்படின்னு விவகாரம் இருக்கு. அந்த மாதிரி ரூபம் இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, கடம் இல்லை, கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். கபாலாதி அவஸ்தைகள் தான் இருக்கு, அதனால கடம் இல்லை அப்படின்னு லோகத்துல சொல்றோம். கடம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கடத்தினுடைய ரூபத்தை பார்த்தா கடம்னு சொல்றோம். கடத்தினுடைய ரூபம் இல்லைன்னாக்கா அப்ப கடம் இல்லைன்னு சொல்றோம். இதுதான் சத்தம் அசத்தம்ன்றதுக்கு யுக்தின்றது. அதனால மண்ணு கபாலம் இதெல்லாம் இருக்கு, அவையெல்லாம் கடத்தினுடைய அவஸ்தைக்கு விரோதமான அவஸ்தைகள். அது விரோதமான அவஸ்தைக்கு மண்ணை பார்த்தா மண்ணுன்னு சொல்றோம், அதே அந்த ஓட்டை பார்த்தா கபாலத்தை பார்த்தோம்னா இது ஓடு, கபாலம்னா ஓடு, அதை பார்த்து ஓடு இது அப்படின்னு சொல்லுவோம். அதே கடமா பார்த்துட்டோம்னா இது கடம்னு சொல்றோம். எந்த ரூபம் இருக்கோ அந்த ரூபத்துல தான் லோகத்துல நம்ம பிரயோகம் பண்றோம். அந்த மாதிரி சக்திக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தினுடைய ரூபமானது சூக்ஷமா இருந்தது, அது தெரியல, அதனால அப்ப அசத்துன்னு சொன்னோம். இப்ப என்ன சிருஷ்டி ஆனவுன்னு இந்த ரூபம் நமக்கு தெரியறதே, தெரியறதுனால இவையெல்லாம் சத்துன்னு சொல்றோம். அதான் யுக்தி அது. அதே மாதிரியே ஏற்கனவே சொன்னது சப்தாந்தராட்சன்னு சொன்னார். அந்த சப்தாந்தராட்ச அப்படின்னாக்கா அவன் வந்து கேட்கிறான் வந்து இது எப்படி இது அசத்துல இருந்து சத்து உண்டாக முடியுமா? அசத்துன்னு என்ன அர்த்தம்? சுச்சம் தானே, ஒண்ணுமே இல்லாத சுச்சம், என்ன சுச்சமா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் பதார்த்தமே இல்லையா, நான் ஒன்றுத்துக்கும் ஆக்கி இல்லையா அப்படின்னு அர்த்தம். சுத்தமா என்ன பாக்குறீங்கன்னு ஒருத்தன் கேட்கிறான், சுத்தத்தை ஆக்ஷேபிக்கிறான். அப்படி ஆக்ஷேபிச்சான்னாக்க அது அதை வந்து சேதக்கு இது கேட்டான், அப்பா கிட்ட உத்தாளகர்கிட்ட கேட்கிறான், இது மாதிரி எப்படி நீ வந்து சத்துன்றதே அசத்துன்ற அசத்துன்ற சத்துன்றது எப்படி வரும் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ற, சத்வேதம் தருகி அவ்யாகிருதமாசீத் தன் நாமரூபாத்யாம் வியாக்ரியத அப்படின்னு ஸ்பஷ்டமா இன்னொன்று சொல்லி கொடுத்து என்ன அப்படின்னா, முன்னாடி அவ்யாகிருதமா இருந்தது, இப்ப வியாகிருதம். அவ்யாகிருதம்னா பிரிக்கப்படல, எல்லாம் சூக்ஷமா இருந்தது, இப்போ அது மாதிரி இல்லை, சூக்ஷமா எடுத்துன்னு அர்த்தம். அதுதான் சதைவ சமயம் இருக்கிற ஆசி. இதம் அப்படின்னா இப்ப பார்க்கிற லோகம், அது சத்தா இருந்தது அசத்தா இருந்தது. இப்பயும் நம்ம சொல்றோம்னாக்கா நாமரூப விபாகமா விபாக அனர்க தன்மை, நாமரூப விபாகமே இல்லாத தன்மை அது, அதுதான் சொல்லப்பட்டதா இருந்தது. அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல வரவே வராது. அதனால இந்த நாலு சூத்திரங்கிற இந்த சூத்திரம் தான் முக்கியமான சூத்திரம். இதை அடிக்கடி உபயோகப்படுத்துறா ஆச்சாரியால் எல்லாம், சிவபிரகாசிய பாஷிகா தேசிகன் எல்லாமே இந்த சூத்திரத்தை ரொம்ப உபயோகப்படுத்திப்பார். ஏன் அப்படின்னா
இது வந்து அத்வைதிகள் எல்லாம் கண்டனம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. அது மாதிரி இந்த உடல்நிலை உணர்ந்தவன் பூர்வம் இவ்வுருவுகள்லாம் சொன்னமே அந்த பாசனம் கூட சுவாமி தேசிகன் பரமதமங்கத்துல ரகசியம் இருந்த மொழியோ அதுல அழ்வாஷ சுருத்தி உதாகரிக்கிறார். அது அந்த பாசனத்தினுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் எல்லா வியாக்கியாக்காரருமே அழகா மாதிரிய கண்டனம் அங்க பண்ணப்படுறது. மாதிரிய கண்டனம்னா என்ன அர்த்தம்? பிரச்சன பௌத்தன், பிரகட பௌத்தன். பிரகட பௌத்தன்னாக்க சாட்சாத் பௌத்தன், பிரச்சன பௌத்தன் அத்வைதிகள். இவா எல்லாரையும் கண்டனம் பண்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால இந்த சூத்திரம் ரொம்ப முக்கியமான சூத்திரமாகவே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்த சூத்திரம் இன்னொன்னு, ரெண்டு ரெண்டு காரணத்தினால அனன்யத்துவத்தை சொல்ற. காரணத்தை காட்டிலும் காரியமானது அனன்யம், வேறுபட்டது அன்று. வேறுபாடு கிடையாது, ரெண்டும் சேர்ந்திருக்கும், சேர்ந்திருக்கு. அனன்யம் அப்படின்றத எப்படி சொல்ற அப்படின்னா, படவச்ச அப்படிங்கிற நூல், ஒரு நூலை பார்த்தோம்னாக்க தனிமரம் சோப்பாகாதுன்னு தமிழ்ல. ஒரே ஒரு மரத்தை பார்த்து இது மாந்தோப்புன்னு சொல்லக்கூடாது. பல மாங்கா மரங்கள்லாம், மாமரங்கள்லாம் இருந்ததுனாக்க அதை பார்த்துட்டு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து ஒரே ஒரு நூலை எடுத்துட்டு வசனம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் பல நூல்கள் சேர்ந்ததுன்னு சொல்லுங்கோ, அப்ப என்ன இருக்கு, இது வஸ்திரம் பட்டம் அப்படின்னு பேர் வருது. இதுதான் ஒரே ஒரே நூல். அந்த நூல்ன்றது படத்துக்கு அடையாது. பல தம்சுக்கள், பல நூல்கள் ஒன்னா சேர்ந்ததுனாக்க அது குறுக்க நெடுக்குமா? அத இதுல வந்தது அக்ஷராதிகரணத்துல ஓத்தஸ்த போத்தஸ்த குறுக்கு நெடுக்குமாக. நூல் என்ன பண்றதுன்னாக்க ஒரே மாதிரி நூல் இருந்துச்சு, ஒரே மாதிரியே குறுக்க மாத்திரமே இருந்ததுனாலும் பிஞ்சு போயிடும். அதே குறுக்கு ஒன்று நெடுக்கும். நம்ம அந்த அந்த காலத்துலலாம் இந்த கட்டியல், மரக்கட்டியல் இருக்கும் கிராமங்கள்ல, கைத்து கட்டியல்னு ஒரு, அந்த கைத்து கட்டில அந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேன். இப்போ உடம்புக்கும் நல்லது மரம், மரக்கட்டைகள், அதில் அழகாக கயிற்றால் இது பண்ணிருப்போம். அந்த கயிறானது ரொம்ப ஹிதமாக இருக்கும், ரொம்ப சுகமானது. அது நம்ம இப்போ போட்டுக்கிற கட்டில்லாம் காட்டு. இப்போ அந்த கட்டில அழகாக கயிற்றை கொண்டு வருவோம், நேர 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 நேரம் வர கட்டுவா. அப்புறம் குறுக்கு குறுக்கு குறுக்க போகும், அது ஒன்று உள்ள ஒன்று உள்ள பொந்து 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 மேலே வரும், கிழ வரும், மேலே வரும், கிழ வரும், ரொம்ப அழகாக வரும். அந்த மாதிரி பண்ணினாக்கா நமக்கு அட்டகாசமும் அமையும் அந்த கட்டில்ன்றது. அது மாதிரி வஸ்திரமும் குறுக்கன் எடுக்கமாக இருந்ததுன்னாக்கா ஓத்தச்ச ப்ரோத்தஸ் தேங்கும். அந்த மாதிரி பல நூல்கள் ஒன்னா சேர்ந்து வந்ததுனாக்க அப்பதான் என்ன ஆகுறது, என்ன அதுக்கு நாம வஸ்திரம் நாம பேர். அது மாதிரி ரூபம், இது வேஷ்டியா இருக்கு, புடவையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால நாம ரூப காரியம்லாம் அதெல்லாம் அடைஞ்சிருது. அது வெறும் நூலுக்கு அது பேர் கிடையாது, முதல்ல நூலா இருந்தது, இப்போ நூலா இல்லை, அது படமாக மாறுகிறது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு குறுக்க நடக்குமா பின்னப்பட்டது நெய்தல். நெசவாளி என்ன பண்றான், அழகா வஸ்திரமா அவன் நெஞ்சிடுறான். அப்ப என்ன இருக்குன்னு அதுக்கு நல்ல பேர் வந்துடுது, வஸ்திரம் பேர் வருது. அது மாதிரிதான் இங்கேயும் படம் வச்சு. அதனால இத ஒரே நூல் தான், ஒரே நூலா இருந்தா கூட அந்த நூல்ன்றது வஸ்திரம் பேர் வாங்காது. அந்த நூலுக்கு என்ன ரூபம் வரணுமோ அந்த மாதிரி பண்ணாதான் வஸ்திரம் பேர் வரும், வஸ்திரம் பேர் வரும். அதனுடைய காரியமே வேற. என்ன காரியம்? நம்ம வேஷ்டி உடுத்திக்கிறோம், திரை போடுறோம், பெருமாள் சாத்திரம், எத்தனையோ இருக்கு அந்த மாதிரி உபயோகங்கள். அதனால காரிய பேதம் இருக்கு, அந்த நாம பேதம் இருக்கு, ரூப பேதம் இருக்கு. அது வஸ்திரம் அது மாதிரி பட வச்ச. அதே மாதிரியே இன்னொன்று ஒன்று இருக்கு, வாயு அப்படின்னு சொல்றோம். வாயுன்னா ஒரே வாயு தான், அது பஞ்சவர்த்தியா இருக்கு. என்னது? பிராணாபான உதான தியான உதான சமானம் அஞ்சு ரூபமா இருக்கு. இவைகள்லாம் அந்த அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த வந்து பராசரர் வந்து உதாரணம் காமிக்கிறார், வேணுதன் திரவிபேதேன வேத ஷட்ஜாதி சந்யவத் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்றான், புல்லாங்குழல் ஊதுறான். புல்லாங்குழல் ஊதிச்ச முதல்ல ஒரே ஒரு ரந்திரம் இருக்கு, அந்த ரந்திரத்துல காத்து வந்து ஊதுறான். அந்த காத்தே வெளியில வருது பாருங்க, அப்ப பக்கத்துல இந்த பக்கம் கோடியில ஒரு அஞ்சாறு இது இருக்கும், ரந்திரம் இருக்கும்.
அத இப்படி வரலாறு மூடி 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 எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஹோல்ல சந்திரத்துல வர்ற சமயத்துல ஒவ்வொரு அழகான சப்தம் வருது. அதனால இது மாத்தி மாத்தி வரைச்சு அற்புதமான வேணுகானம். அந்த வேணுகானத்துதானே நம்ம எல்லாருமே மயங்கி போயிட்டோம், எம்பெருமான் தான வேணுகானம். அதனால அது விசேஷமானது. இப்ப காத்து ஒரே காத்து தான் நம்ம வாயிலேருந்து வெளில வரச்சு, ஆனா அந்த ரந்திரங்கள் மூலமா வர்ற சமயத்துல என்ன ஆகுது, அந்த அந்த காத்துக்கெல்லாம் பேர் ஷட்ஜம் அது இதுன்னுட்டு அதுக்கெல்லாம் பேர் உண்டு. சங்கீதக்காரன்னா சங்கீத சாகித்யக்கார அதுக்கு பேர் வைக்கிறாரு, அந்த பேர் வச்சு நகர்றது. அத மாதிரிதான் உடம்புல பிராணன் இருக்கு, அபானன் இருக்கு, வியானன் இருக்கு, உதாரணம் இருக்கு, சமானம் இருக்கு. இந்த அஞ்சு காத்துக்களும் பிராணங்களும் என்ன பண்றது, இவைகள்லாம் ஒவ்வொரு காரியத்தை பண்றது, ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறது. பசுராக வாயுன்றது ஒண்ணுதான், ஒரே வாயு தான். ஒரே வாயுவா இருந்தாலும் இவைகள் அனைத்தும் பலவிதமான பெயர் அடையிறது, பலவிதமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கு, பலவிதமான ரூபங்களை எடுக்கிறது. இந்த பிரபஞ்சமும் அப்படிதான், பிரபஞ்சமும் அப்படிதான். முதல்ல வந்து தந்து இது வந்து படம், அந்த உதாரணத்தை காமிச்சு இப்போ வாயு அதனுடைய இது. ஏன்னா இது சொல்றதுக்கு முதல்ல காரணம் இருக்கு, நூலாவது பிரிக்க முடியும், ஒரே நூல் இல்லை பல நூல்கள், இன்னும் தந்துக்கள்னா பலச பலது இருக்கு. ஆனால் வாயுன்றது ஒரு வாயு தான், வாயுன்னு பேர். அதுக்கு நிறைய பேதம் இருக்கு, நிறைய பேதம் இருக்கு. தமிழ்ல சொல்லுவோம் பாருங்க, தென்றல் காற்று. அழகா தென்றல் வீசுறதுன்னா என்ன அர்த்தம், சாயங்காலத்துல இல்லை வித்தமா அழகா காத்து வீசும். ஆடி மாசம் ஒரு காத்து வீசும், ஆடி காத்து அம்மையும் தூக்கி அடிக்கும் அப்படின்வா, அது அப்படியே ஆலையை தூக்கி போயிடும். வீசும் வீசும் ஆடி மாசத்துல, ஆடி மாசத்துல அப்படிப்பட்ட காத்து. அதே இன்னும் சில காலங்கள்ல தென்றல், அதான் இந்த வசந்த காலத்துலாம் வரைச்சு திட்டமான காத்து இருக்கும். அது கிராமத்துல இருந்த ஆளுக்கும் நான் என்ன தெரிஞ்சிருக்கும், எனக்கு இப்பெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஃபேன் இல்லை என்ன தூங்க முடியல, ஏசி இல்லை என்ன தூங்க முடியல. அதே நான் கிராமம் முழுக்க 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 15 வயசு வரைக்கும் கிராமத்துல இருந்தேன், அப்படிலாம் ஆத்துல ஃபேன் கிடையாது. நாங்க பாடசாலை 5 வருஷம் வசித்தோம், அப்ப பாடசாலையில ஃபேன் கிடையாது எங்களுக்கு எல்லாம், ஆனா சுகமா தூங்கினோம். இப்ப ஏசி ஃபேன்லாம் இருந்தா கூட தூக்கம் வர மாட்டேன்றது, எல்லாரையும் இருக்கும் எல்லாரையும் இருக்கும். அதனால எதுக்கு சொல்லுவேன், அந்த கிராமங்கள்ல அற்புதமான காத்து இருக்கு, ஒரே காத்து தான். அந்த காத்துக்கு எத்தனை பேர்கள், ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் வீசுற காத்துனுடைய தன்மையை வச்சுட்டு அது அதுக்கு பேருட்டு இருக்கும். அத மாதிரிதான் இங்க. அதனால ஒரே காத்தே எப்படி ஆகுதோ, அந்தந்த காலம் அந்தந்த வியக்திகள் அதுக்கு அனுகுணமாக எப்படி மாறுதல் அடையிறதோ, அந்த மாதிரி பிரம்மமும் ஒரே பிரம்மம்தான். அது ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் அந்தர்யாமியா உள்ள போகிட்டு அது மாறுதல் அடைகிறது. அதுக்கு மாறுதல் இல்லை, அந்த வஸ்துக்கு. இதுதான் அநாமியத்துன்றது. அதனால எந்த பேதமும் இல்லை. அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த தோஷமும் சொல்ல முடியாது. அதனால பரபிரம்மமும் இந்த பிரபஞ்சமும் வேறானது கிடையாது, அனன்யது வேறானது இல்லை. ஏகம்னு சொன்னல, ஒண்ணுன்னு சொன்னல, அனன்யது அப்படின்னா சொன்னதுனால இந்த ஆறு சூத்திரத்தினால இந்த ஆரம்பநாதிகரனுடைய சுரூபத்தை அழகா சூத்திரகார சாச்சியர் எந்தர்மான் அவர் விளக்க அது சுவாமி தேசிகனும் இந்த இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டார். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினேன் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.